ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டு டெரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, வாட் இஸ் டெராஃபார்ம். ஸோ டெராஃபார்ம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து வாட் இஸ் டெராஃபார்ம்னா, ஸோ டெராஃபார்ம் வந்து ஒரு டூலு. இது வந்து கமாண்ட் லைன் ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏதாவது நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த டெராஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணலாம். அதேமாதிரி அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ க்ளவுட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஐஏஎஸ்சி, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோடு தான். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் மல்டிப்புள் க்ளவுடு ப்ரொவைடர் வந்து நீங்கள் டெராஃபார்ம் டூல் வச்சு நீங்கள் பண்ண முடியும். ஸோ டெராஃபார்ம்ன்றது இஸ் ஆல்சோ ஏ லாங்குவேஜ். ஸோ அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன சேஞ்சஸோ அது ஃபுல்லாக அந்த டெராஃபார்ம் லாங்குவேஜை வச்சு நீங்கள் வந்து சேஞ்சஸ் ஃபுல்லாக நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். அண்ட் தென் வந்து டெராஃபார்ம் வந்து கான்ஃபிக் மேனேஜ்மெண்ட் கிடையாது. ஸோ இன்னொன்னா, ஸோ டெராஃபார்ம் வந்து இஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனிங் டூல். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனிங்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடர்ஸில் நீங்கள் மல்டிபிள் ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடர்ஸில் நீங்கள் என்னெல்லாம் சர்வர் டிப்ளாய் பண்ண போகிறீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு நெட்ஒர்க் ப்ரொவிஷன் பண்ண போகிறீங்க, ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் பண்ண போகிறீங்க, ஒரு விபிஎன் ப்ரொவிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அது மட்டும்தான் அந்த டூல் பண்ணும். ஸோ இது வந்து கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணாது, அது மாதிரி அப்ளிகேஷன் எதுவுமே டிப்ளாய்மெண்ட் பண்ணாது. இது வந்து ஜஸ்ட்டு வந்து ப்ரொவிஷன் மட்டும் பண்ணிவிட்டு முடிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு சர்வர் டெப்ளாய் பண்ணும் அவ்வளோதான். ஸோ இது வந்து இது ஒரு ஓப்பன் சோர்ஸு. ஸோ இது வந்து ஹியூமன் ரீடபுளாக இருக்கும், அண்ட் தென் மெஷின் எடிட்டபிள் ஒரு டூலாக தான் இது இருக்கும். அண்ட் தென் வந்து ஒரு இது டெராஃபார்ம் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் எதுவுமே தேவையில்லை. ஸோ ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏடபிள்யூஎஸில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, அது எப்படி ப்ரொவிஷன் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸோ அது மட்டும் தெரிஞ்சால் போது நீங்கள் டெராஃபார்ம் வச்சு உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு பெரிய ப்ரோக்ராமிங் நாலேஜ்லாம் இதுக்கு தேவைப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி இதில் வந்து டெராஃபார்ம் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஆஷி கார்ப் கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இது வந்து நீங்கள் வந்து ஜேசனாக தான் உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கிற எல்லா லாங்குவேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஷி கார்ப் லாங்குவேஜில் ஜேசன் தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேசன் வச்சு நீங்கள் வந்து உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், டிஃபைன் பண்ணால் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து டெராஃபார்ம் இஸ் நாட் ஃபார் கான்ஃபிக் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டெப்ளாய் தான் பண்ணும் சர்வரை. இது வந்து அந்த சர்வருக்குள்ளே என்ன இருக்கணுன்றதை டிஃபைன் பண்ணாது, இது கான்ஃபிக் பண்ணாது, அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணாது. இட் வில் ஜஸ்ட் டெப்ளாய் அ சர்வர் ஒன்லி. ஸோ ஜஸ்ட் டெப்ளாய் பண்ணிடும். ஸோ டெராஃபார்ம் இது வந்து ஒரு பிளாங்க் கேன்வாஸ் தான் செட்டப் பண்ணும் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். பட் நீங்கள் அதில் போய் ஏதாவது பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து என்ன ஆப்ஷன் தேவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ கான்ஃபிக் மேனேஜ்மெண்ட் தான் தேவை. ஸோ இந்த கான்ஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்து இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டூ யூ ஈவன் நீட் கான்ஃபிக் மேனேஜ்மெண்ட் தான், எஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதில் வந்து ஹேஷி கார்ப் பேக்கர்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு டெராஃபார்மோட ஹேஷி கார்ப் டூல் அது. ஸோ பேக்கர்ன்ற டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதில் கான்ஃபிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே நம்ம வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து இது வந்து இம்யூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டோட்டலாக ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நியூவாக தான் நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டிஃபைன் பண்ண முடியும், சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து டிஸ்போசபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மல்டிபிள் கண்டெய்னர்ஸும் சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், டாக்கர், குபர்னிட்டிஸ், அமேசான், இகேஎஸ் எல்லாமே கண்டெய்னர்ஸும். ஸோ டெராஃபார்ம் வச்சு நீங்கள் கண்டெய்னர்ஸ் வந்து ப்ரொவிஷன் பண்ணலாம். ஸோ ஸ்பின் அவுட் பண்ணலாம் எல்லாமே. டாக்கர் கண்டெய்னர்ஸோ இல்லை குபர்னிட்டிஸ் கண்டெய்னர்ஸ் வந்து உங்களால் ஜஸ்ட் வந்து டெப்ளாய் பண்ண முடியும் கண்டெய்னர்ஸ் எல்லாமே. ஸோ இது நீங்கள் எதுக்கு லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிம்பிளிசிட்டியாகவும் இருக்கும். ஸோ ஸ்மால் லேர்னிங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப லேர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு 1 or 2 days நீங்கள் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மல்டி கிளவுட் நேச்சர். இது வந்து ஒரு சிம்பிளாக ஏடபிள்யூஎஸ் மட்டும் கிடையாது, ஏடபிள்யூஎஸ் அஸ்யூரு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜிசிபி அண்ட் தென் அலிபாபா க்ளவுடு, டிஜிட்டல் ஓஷன் க்ளவுடு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இதுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் சைட்டில் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் சைட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதோட சைட் பார்த்தீங்கன்னா, ஸோ terraform.io. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இதில் இருக்கும். ஸோ இப்போ நான் இது வந்துட்டு டெராஃபார்ம் அபவுட் த டாக்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதோட க்ளவுடு டெராஃபார்ம் க்ளவுட்ஸ் என்டர்பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே மல்டிபிள் வந்து உங்களுக்கு க்ளவுடு சப்போர்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அப்ளை டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் வித் டெராஃபார்ம். ஸோ இல்லாமல் ஜிசிபி, ஏடபிள்யூஎஸ், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர், விஎம் வேறு, ஸோ குபர்னிட்டிஸு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா டெராஃபார்ம் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ நிறையா க்ளவுட் ப்ரொவைடர்ஸ்க்கு.
ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த டெராஃபார்ம் வந்து கிளவுட் ப்ரொவிஷனிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூலு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் கிளவுட்னு இருக்குது. ஸோ நீங்கள் எண்ட் டு எண்டு வந்து டெராஃபார்ம் கிளவுடை வச்சு நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக உங்களோட மேனேஜ் சர்வீசஸ் வந்து ஈஸியாக ஆஃபர் முடியும். கிளவுடு மேனேஜ் சர்வீசஸ் எல்லாமே நீங்கள் இது டெராஃபார்ம் கிளவுடை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் ஏ கோட் அஸ் ரிமோட்லி. ஸோ உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட் வந்து ரிமோட்டாக உங்களால் அக்சஸ் பண்ணி, ஸோ செல்ஃப் சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக உங்களால் மாற்ற முடியும். அண்ட் தென் மல்டி கிளவுட் கம்ப்ளையன்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இதோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது நான் சொன்ன HCP பேக்கர், HCL கன்சல், ஸோ HCP வால்ட்டு. ஸோ HCP வால்ட் வந்து உங்களோட செக்யூர் அப்ளிகேஷன் சென்சிட்டிவ் டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ பேக்கர்ன்றது ஆட்டோமேட்டிக் பில்ட் மேனேஜ்மெண்ட் அக்ராஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ ப்ரொவிஷனர்ஸ் வந்து இது யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ HCL பேக்கர் வச்சு, HCP பேக்கர் வச்சு நீங்கள் உங்கள் டெராஃபார்மில் ஏதாவது கான்ஃபிக் பண்ணணும், இல்லாட்டி ஏதாவது அப்ளிகேஷன் டிப்ளை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களோட கிளவுட் ப்ரொவைடர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். ஸோ இதுதான் வந்து டெராஃபார்மோட அட்வான்டேஜ். ஸோ இது நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். AWS-ல அஷூர் இது யூஸ் பண்ணி ஈஸியாக உங்களால் க்ளவுட் ப்ரொவிஷனிங் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லெவலில் இருந்தால் வந்து ஜம்ப் ஆச்சு. ஸோ ஃபோர்ப்ஸ் க்ளவுடில் வந்துட்டு 100 லிஸ்ட்டில் வந்து ஃப்ரம் 32லேருந்து நம்பர் 4க்கு வந்துச்சு. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். டெராஃபார்மோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரேங்கிங்கில் வந்துச்சு. ஸோ நேம் ஆஃப் தி ஃபோர்ப்ஸ் 100 லிஸ்ட்டில் வந்து 2018ல வந்துச்சு. அண்ட் தென் வித்தின் எ இயர் வந்து இது நம்பர் 4க்கு வந்துடுச்சு. ஸோ ஆஷிகாப் நோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $2 பில்லியன் வந்து இதோட ஒர்த்து. ஸோ HCL ப்ரிஃபர்டு பை டெவலப்பர்ஸ் வந்து இது என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ டு கோ ஃபார் ஐஏஏசி. ஸோ ஸோ ஐஏஏசிக்கு வந்து இந்த HCL ஐ மீன் ஆஷிகாப் கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க டெவலப்பர்ஸுக்கு ஃபார் ஐஏஎஸ் சாரி ஐஏஏசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆசியா கோடுக்கு. ஸோ அண்ட் தென் பாப்புலாரிட்டி அண்ட் தென் யூசேஜ் வந்து இது இன்னும் ஸ்டில் இன்க்ரீஸிங்கில் தான் இருக்குது. பிகாஸ் எல்லா ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளவுடுக்கு மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே க்ளவுடுக்கு மூவ் பண்ணும்போது, ஸோ டெராஃபார்மோட பர்பஸ் இதோட பாப்புலாரிட்டி யூசேஜஸ் எல்லாமே இன்னும் தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி இட்ஸ் கீப் ஆன் இன்க்ரீஸிங். ஸோ இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது இதோட பாப்புலாரிட்டி அண்ட் யூசேஜுமே க்ளவுட் லெவலில். ஸோ இதை ஃபேக்டர் ஆஃப் டெராஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ பிளாட்ஃபார்ம் அக்னாஸ்டிக் அண்ட் தென் இட் கேன் பி ப்ரொவிஷன் எனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர். ஸோ எனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர் வச்சு நீங்கள் ப்ரொவிஷன் பண்ணலாம். ஸோ எந்த டிபெண்டன்சி சாஃப்ட்வேரும் கிடையாது நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ இதோட ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் கோட் சின்டாக்ஸ் ஒன்ஸ் ஒர்க் ஃப்ளோ எனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு கோட் சின்டாக்ஸ் வச்சு ஒரு ஒர்க் ஃப்ளோ வச்சு எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணால் உங்களால் ப்ரொவிஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் AWS அஷூர் வச்சு உங்களால் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உங்களால் ப்ரொவிஷன் பண்ண முடியும். ஸோ அதான் இதோட ஃபேக்டர் ஆஃப் டெராஃபார்ம். ஃபார்ம் ஒன் கோட் சின்டாக்ஸ் ஒன்ஸ் ஒர்க் ஃப்ளோ எனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அக்கூர் அண்ட் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ provision.tf டெராஃபார்ம் ஃபைலு. ஸோ டெராஃபார்ம் வச்சு நீங்கள் டெராஃபார்ம் ஆஷிகார்ப் யூஸ் என்ன பண்ணுறீங்க, AWS வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ இது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக டெராஃபார்ம்க்கு வந்து உங்களுக்கு வந்து EC2 ரன்னிங்கில் இருக்குது, இன்ஸ்டன்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் டெராஃபார்ம் வச்சு நீங்கள் ஆன்சிபிளில் ட்ரிகர் பண்ணி, ஸோ நீங்கள் ஏதாவது அந்த பர்டிகுலர் EC2 இன்ஸ்டன்ஸில் ஏதாவது நீங்கள் வந்து இன்ஸ்டாலாக கான்ஃபிகரேஷன் பண்ணோம்னா உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்னாலும் சரி, மல்டிபிள் கிளவுட் ப்ரொவைடர்ஸ்க்கும் இதுக்கு வந்து டெராஃபார்ம் வந்து ஒரு பெரிய மல்டி கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனிங் வந்து இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் தென் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணும். நாட் ஒன்லி ஆன்சிபிள், செஃப் பாப்பாட்டும் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் டெராஃபார்ம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.